ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிரெயின் சாட்பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போது சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஆனால் ரொம்ப முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். குழம்புக்கு சப்பாத்தி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சவ் சவும் கோஸும் வச்சு செம்மையான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கோஸ் இந்த மாதிரி நான் ரொம்ப மெலிஸ் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக எடுத்துக்கோங்க. சவ் சவ் ரெண்டு எடுத்திருக்கேன், அதையும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பான் வச்சுக்கோங்க. பான் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போடல. நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம், பட் நான் அதெல்லாம் எதுவும் போடலை. இது இப்படியே கூட செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அரை தக்காளி, பெரிய சைஸில் அரை தக்காளி தான் போடுறேன். மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க, போதும். அதிகமாக தக்காளி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கோஸ் ரொம்ப மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி நான் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த கோஸும் சவ் சவும் கட் பண்ணி வச்ச சவ் சவையும் போட்டு ரெண்டுத்தையும் கலந்துக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குறேன். அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேன் நான். இது ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக டக்குன்னு முடியக்கூடிய ஒரு வேலை தான். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. எங்கள் அம்மா சொன்ன ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்காக குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு, தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்போ இது. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லிவிடுங்க. கோஸும் சவு சவும் நல்லா வதங்குதா அப்படின்றது பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வதக்கு வதக்கி நம்ம இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி, ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கலந்து கலந்துட்டு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் வைக்க போகிறோம். நம்ம அதிகமாக வைக்க போகிறதில்ல, ஏன்னா இது கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தான் யூஸ் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறோம், ஏன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ மிளகாய்த்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒன்றரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். எவ்வளோ நிமிஷம் வேணும்னா ஒரு 4 to 5 minutes வேகணும். கோஸும் சவுச்சவும் பொடி பொடியாக கட் பண்ணினா சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இதை ஒரு மசாலா தயாரிக்க போகிறோம். என்னென்னா பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனும், இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு அரை பத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான். இந்த அளவுக்கு சாப் பண்ணி அந்த தோலெல்லாம் நீக்கி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன், தேங்காவும் பெருஞ்சீரகம். இப்போ நல்லா அந்த குழம்பு கொதிச்சு வருது இல்லையா, பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அதே சமயம் கோஸும் சவுச்சவும் வெந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடுத்து ஏதாவது தொட்டு பாருங்கள், ரெண்டுமே வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு தெரிகிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் ஊற்றிக்கலாம். இதனுடைய காம்போ உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஆனால் சூப்பரான ரெசிபி தான் கண்டிப்பாக, அதுக்கு நான் கேரண்டி. இப்போ தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 to 4 minutes நம்ம கொதிக்க விட போகிறோம். அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் ஊற்றிட்டு அதை நல்லா கொஞ்சம் குத்துனாப்பில் ரெண்டு கோஸும் சவு சவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அப்படி குத்துனாப்பில் சேர்றாப்பில் நம்ம கடையிற மாதிரி கொஞ்சம் அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், ஒரு 3 to 4 minutes நல்லா சுண்டி எம்மியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உண்மையாலுமே சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவிக்கலாம். கோஸ் சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.